ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு tutorjobs.com. நம்ம பிஹெச்பியில் இருக்க கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபைல் கான்செப்ட். இதில் நமக்கு நிறைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஒரு டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலில் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்மளோட பிஹெச்பி ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை ஃபெச் பண்ணி அதை வியூ பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடிட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் ரீட் அப்படின்னு நான் இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பேஜில் நம்ம பிஹெச்பி டேக்குள்ளே நம்மளை அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்ம ஒரு ஃபைலில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கெட் பண்ணுவோம். அதை ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு வேரியபிள் இங்கே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ரீட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொரு ஃபைலில் இருக்க கண்டென்ட் எல்லாம் கெட் பண்ணுறதுக்கு ஃபைல் அண்டர் ஸ்கோர் கெட் கண்டென்ட்ஸ், இதுதான் நம்மளோட ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் ஃபைல் கெட் அண்டர் ஸ்கோர் கண்டென்ட். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, நமக்கு எந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட் வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஃபைல் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஃபைல்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாம் வேணும். ஸோ அதை இங்கே நான் கொடுத்துட்டேன். இஃப் சப்போஸ் அந்த ஃபைல் அங்கே இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஆர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம டை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், கே நாட் ஃபைன் ஃபைல் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் இங்கே நான் கொடுத்துக்கிறேன் அண்ட் செமிகோலன். இப்போ நமக்கு இஃப் சப்போஸ் நமக்கு ஃபைல் இருந்ததுன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ எக்கோவில் நம்ம அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிக்கலாம் ரீட். ஸோ இப்போ நமக்கு கோடிங் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைல் கெட் கண்டென்ட் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபைலில் இருக்க கண்டென்ட் எல்லாமே ஃபெச் பண்ணியாச்சு. அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃபைல் டாட் பிஹெச்பிக்குள்ளே நம்ம கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஜில் பேசிக் ஹெச்டிஎம்எல் டேக்கில் பேராகிராஃப் டேக்கில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டம் டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்காக வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ரேண்டம் டெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஈக்குவல் ரேண்ட் இந்த பேரந்தசிஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரேண்டம் டெக்ஸ்ட் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நோ, ஸோ இங்கே பேராகிராஃப் டேக்குள்ளே நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் நம்மளோட இந்த ஃபைல் ரீட் டாட் பிஹெச்பிங்கிற இந்த பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, நம்ம ஃபைல் ரீட் அப்படிங்கிற பேஜில் நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷன் மூலிமா இன்னொரு ஃபைலில் இருக்க கண்டென்ட் ஃபுல்லாக நமக்கு ரீட் ஆகிருக்கு. இங்கே நமக்கு வேல்யூஸ் எப்படி ரீட் ஆகும்னா, ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு வேல்யூஸ் ரீட் ஆகும். ஸ்ட்ரிங்காக நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் எல்லாமே அது ரீட் பண்ணி அது என்ன பண்ணுன்னா அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஒரு வேல்யூஸை வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபைல் கெட் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை ஸ்ட்ரிங் வேல்யூஸாக நம்ம சேஞ்ச் பண்ணி எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நம்ம ஃபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.